வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ்து குறைபாடு நீங்கிறதுக்கு பல வழிகள் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ரொம்ப எளிமையான வழி, வாஸ்து குறைபாடு சரி பண்ணலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான் தர்மம், அன்னதானம் தர்மம். அதாவது சாப்பாடு அப்படிங்கிற ஒரு தர்மம் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட சாதம் மீந்தால் அதை தூக்கி கொட்டாமல், அது வேஸ்ட்டு தானே கெட்டு போச்சுன்னு நினச்சா கூட தூக்கி கொட்டாதீங்க சாக்கடையில். இதெல்லாம் அது காக்காய்க்கு வச்சா சாப்பிட்றோம், நாய்க்கு வச்சா சாப்பிட்றோம், ஒரு எறும்புக்கு போட்டால் சாப்பிட்றோம், மனுஷன்தான் சாப்பிட முடியாது கெட்டு போனால். அதுக்கெல்லாம் சாப்பிடும், அது தண்ணியில் கரைச்சி விடாமல் இப்படி வச்சு விட்டிங்கன்னா ஜீவராசிகள் சாப்பிட்டுட்டு அதோடைய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாஸ்து குறைபாடு நிறைய வீட்டில் இது ஒரு பிரச்சனை, சொந்த வீடாக இருக்கட்டும், வாடகை வீடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த வாஸ்து குறைபாடுக்கு ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகுது. எளிமையாக ஒன்று இருக்குது, என்னென்னா வலம்புரிக்காய். அது நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான், வலம்புரிக்காயை வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு வெள்ளருக்கு கட்டைன்னு கேட்டால் கொடுப்பாங்க, அது பெரிய நாட்டு மருந்துகள்லாம் கிடைக்கும். வெள்ளருக்கு கட்டை அப்படி கிடைக்கலை, அதுதான் வேணும், அப்படி கிடைக்கலைன்னும் போது சந்தன சக்கை, சந்தன கட்டை கூட சொல்லுவாங்க, அதுவும் இருந்தாலும் ஓகே, இல்லை சந்தன சக்கை இருந்தாலும் பரவாயில்ல, இதை எடுத்துங்க. இந்த வெள்ளருக்கு கட்டையில் இந்த வலம்புரிக்காய் அதை என்ன பண்ணுங்கள், அங்கே வச்சு அந்த கட்டைக்கு மேலே 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 அந்த காயை வச்சு ஒரு நூலால் கட்டிடுங்க. இல்லை சந்தன கட்டை கிடச்சுனா சந்தன கட்டை, வெள்ளருக்கு தான் மெயின் நமக்கு வேணும், அப்படி கிடைக்கலைன்னா சந்தன கட்டையில் கூட கட்டிக்கலாம், சந்தன சக்கையிலையும் கட்டிக்கலாம், கட்டிங்க. இது ரெண்டுமே கிடைக்கலன்ற பட்சம் வேறு வழியே இல்லைன்னா கருங்காலி கட்டையில் பண்ணலாம், இதுலேயும் செய்துக்கலாம். என்ன பண்ணுங்கள், அந்த வலமுறி காயை ஃபுல்லாக வச்சு ஒன்று ஒன்றா அங்கங்கே அங்கங்கே வச்சு ஃபுல்லாகவே அந்த கட்டையே மறைஞ்சி போகிற அளவுக்கு வச்சு கட்டிடுங்க. நிறைய உங்களால் எவ்வளோ அதில் கட்டி கட்டி சேர்த்து சேர்த்து நூலால் கட்ட முடியுமோ அத்தனை அளவுக்கு கட்டிடுங்க. கட்டிட்டு பூரா நல்ல சந்தனம் குழச்சி, நல்ல தண்ணியாக குழச்சி பூரா தடை விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு பொட்டு வச்சிங்க, பொட்டு வச்சுட்டு அதை கட்டி தொங்க விடுங்க. எங்கேயும் வைக்கக்கூடாது, அதை வீட்டு வாசலில் கட்டக்கூடாது, அது திருஷ்டி இது இல்லை, வாஸ்து சரி பண்ணுறதுக்கு தான். அது வாஸ்து சரியாகும், வாஸ்துடைய அம்சத்தை சரி பண்ணி தரும். வீட்டுடைய ஹாலில் இல்லை எங்கேயாவது ஒரு சைடில் இல்லை யாராவது பார்த்தா அது என்னான்னு கேட்பாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மறைச்சலாம். ஆனால் வீட்டுக்கு வெளியில் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளே எந்த பகுதியில் வேணாலும் எங்கே வேணாலும் அதை கட்டி தொங்க விடலாம். அதாவது வெள்ளருக்கு கட்டை, வலம்புரிக்காய், அப்படி இல்லைன்னா சந்தன சக்கை, சந்தன கட்டை, வலம்புரிக்காய், இது இல்லைன்னா கருங்காலி கட்டை. இதில் எது வேணாலும் கருங்காலி கட்டை வேணும்னா நாங்கள் தரோம், உங்களுக்கு கிடைக்கல நல்லதாக கிடைக்கலன்னா நம்ம மஞ்சி வைக்கிறோம், சந்தன சக்கை வேணும்னாலும் நம்ம அனுப்பி வைக்கிறோம், இதில் எது வேணும்னாலும் கேட்டாலும் கிடைக்கும். இதை ரெடி பண்ணி தொங்க விட்டிங்கன்னா வாஸ்து குறைபாடுகள் சம்மந்தப்படாமல் நீங்கும். அதே நேரத்தில் வியாபார ஸ்தலம், அதாவது நம்ம தொழில் செய்யக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அங்கேயும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம், கட்டி தொங்க விட்டு வைக்கலாம். அது எந்த மாதிரி வியாபார ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி அங்கேயும் கட்டி தொங்க விட்டோம்னாலும் அதுவும் பார்க்குறதுக்கு அந்த அம்சத்தெல்லாம் எடுத்து கொடுக்கும், அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதை மாதிரி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339851666.